ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நீலான் நெடுச்சலந்து விருதகிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னு கேட்டீங்கன்னா கங்கை என்ற சோழபுரத்துல இருக்கோம். இந்த கங்கை என்ற சோழபுரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமனுடைய கோயில். இது வந்து மிகப்பெரிய சுற்றுலாத்தலம் கூட. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து போயிட்டு தான் இருக்காங்க, பார்க்கவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன், அப்போ தான் வந்து எல்லா இடத்தையும் வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். பாருங்கள், மிகப்பெரிய கோயிலை வந்து அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock போயிருந்தோம் லாஸ்ட் சண்டே, பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஆனால் வந்து இப்போ இருக்க கால சூழ்நிலையில் வந்து ஒரு கட்டிடத்தை பெரும்பாடு பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பெரிய கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு, எவ்வளோ கலை சிற்பங்களோடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெளிநாட்டு பயணிகள் நாள்தோறும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வெளிநாட்டு பயணிகள் இவ்வளோ தூரம் வந்து போகிறாங்க அப்படின்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். நம்ம நிறைய சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் படிச்சிருப்போம் கங்கைகொண்ட சோழபுரம் சொல்லி. இது பார்த்தீங்கன்னா நான் பிறந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குது இந்த கோயில் அப்படிங்கிறது நான் உண்மையிலே வந்து பெருமைப்படுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அழகாக செதுக்கியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஓகே, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரலாம்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளைட் மூலமாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சி தான். ஸோ நீங்கள் திருச்சி வந்துட்டு நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு நேராக கங்கைகொண்ட சோழபுரம் வரலாம். சப்போஸ் நீங்கள் கார் மூலமாக வரல, நீங்கள் பஸ் மூலமாக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே திருச்சியிலேருந்து வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும். சத்திரத்துலேருந்து வந்து ஜெயங்கொண்டம் வந்துட்டு ஜெயங்கொண்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து வந்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் மூலமாக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் எங்கேருன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம் தான். சிதம்பரம் இல்லை கும்பகோணம் வந்துட்டு கூட வரலாம். பட் ரொம்ப நியரஸ்டாக இருக்குது கும்பகோணம் மட்டும்தான். நீங்கள் பஸ்ஸில் மூலமாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு எது இது எந்த ஊர் சென்டர் ஆகுன்னு கேட்டிங்கன்னா கும்பகோணம், விருதாச்சலம், அரியலூர், ஜெயங்கொண்டம் இது நாலுக்குமே பார்த்தீங்கன்னா சென்டராக தான் இருக்கும். ஸோ இது எங்கே எந்த தூரத்தில் இருந்தாலும் சரி மினிமம் ஒரு 40 to 50 kilometers இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்துடலாம் இந்த இடத்துக்கு. அதனுடைய லொக்கேஷன் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கேட்டு சொல்வது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அழகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து சலுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 kilometers இருக்கும். நீங்கள் வேணால் வந்தீங்கன்னா கங்கைகொண்ட சோழபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆட்டோவும் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய யானை சிலை வந்து அங்கே தான் இருக்குது. வேணால் வந்தவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள், ஆசியாவிலே மிகப்பெரிய யானை சிலை இங்கே தான் இருக்குது. கங்கைகொண்ட சோழபுரத்துடைய வெளிப்புற தோற்றம் தான் வந்து நம்ம வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் பைக்கில் போயிட்டு இருந்தோம். ஸோ வெளிப்புற தோற்றம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டுன்னா அடுத்தது சோழகங்கை ஏரி. இப்போ வந்து பொன்னேரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஏரிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து தண்ணி இல்லை, பட் பார்த்தோன்னா மிகப்பெரிய இடம் தான் அது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது பைபாஸ் போட்டுட்டாங்க, மெயினாக ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். பட் இப்போ வந்து பைபாஸ் ரோடு போட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த ரோட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிடலாம். ஒரு 1 or 2 kilometers இருக்கும் கங்கைகொண்ட சோழபுரத்துலேருந்து. அந்த இடத்த நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம். வாங்க வேகமாக போய் பார்க்கலாம். ஒரு நல்ல மழை பெஞ்சால் போதும், ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைஞ்சி ஒரு கடல் போல் காட்சி அளிக்கும். ஆனால் இப்போ வந்து மழை அந்தளவுக்கு பெருசாக வரல, அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து இப்போ தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. பாருங்கள் நீங்களே பாருங்கள், ஏரியா வந்து நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம். பொன்னேரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏரியா பக்கத்தில் நெருங்கிட்டோம். பாருங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ தண்ணி இருக்கும், பார்க்க பார்த்தீங்கன்னா கடல் போல் தேங்கியிருக்கும். பட் இப்போ வந்து இந்த ரோட்டில் தண்ணி இல்லை, ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாக தான் இருக்குது. மிகப்பெரிய ஏரி இது. இந்த ஏரியா வெளியே பார்த்தீங்கன்னா வீரநம்பியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த ஏரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா, பாய்.